தமிழகத்தின் தரணியில் ஏட்டில் எழுதப்படாத எண்ணற்ற கதைகளும் கவிதைகளும் காவியமாய் கிராமங்களைச் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அத்திமரம் பூத்திடுமே, மாமம்மைய அடிச்சான்னா மாமரமும் பூத்திடுமே. கலாச்சாரம், பண்பாடு இவை யாவும் சிறிதும் மாறாமல் எத்தனை எத்தனையோ நிகழ்வுகள் நம் சிந்தனையை தூண்டும் சிற்றலக்கிய சுவடுகளால் மனம் பரப்பி வருகிறது. வணக்கம், வணக்கம். பேரன்பு மிக்க பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, என் வீரமணி அவர்கள் அவர்கள் குழுவினரால் இன்று நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் நரகாசூரன் வதை. நரகாசூரன் வதை என்ற இப்பொழுது நரகாசூரனை நாம் எதிர்பார்க்கலாம். அங்கு சென்றால் என் கலகத்துக்கு சுலபமான வீடு கிடைக்குமே. செல்ல வேண்டியது நரகாசுரனை பார்க்கத்தானே. நாரா அசுரேந்திரா, நலத்தானே? சவா சவா, நலமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன். ஆமா, குறையன் வதையிலே நீங்கள் மூலம்
அதில் ஏதோ குறையே சொல்ல முடியாது. அப்படியா? மிக்க வகுத்து நல்லதே தெரிவித்த உலகி அவரவருக்கு தகுந்த வரவேற்பு கொடுக்க வேண்டாம். முனிவே மக தெல்ல மக முனிக்கு Yeah.
பாண்டிட்டு வரே. உடைய மகன் தேவேந்திரனை பார்க்க வேண்டுமே. வணக்கம். நாடோகித்த தேவலோகத்தை தேவகித்திரன் என்றும் இந்திராணி சமேதன் என்றும், அது மட்டுமல்ல கற்பக விருட்சம் காமதேனி ஐராவதம் பூச்சக்கர குடை இவர்களே அத்தம் பற்றி சீரும் சிறப்பு மாடுவார்கள். ஆமாம், என்னுடைய தாயை சந்திக்க வேண்டும். அம்மா அம்மா தேவேந்திரனை வாழ்த்துங்கம்மா. வாழ்க வாழ்க வளமன் வாழ்க. அம்மா எதற்காக ஓடி இருந்த தெரியுமா? அந்த அரக்கர்கள் தோன்றுகிறார்கள், பரம்பெறுகிறார்கள், உடனே நம்மளுக்குள்ள சந்திக்க வருகிறார்கள். அம்மா இதற்கெல்லாம் மார்க்கம் என்னவென்றே தெரியவில்லை. அம்மா மகனே இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆண்டவனே இந்த திருவிளையாடல் தானப்பா. இப்போது யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா? அம்மா இதற்கெல்லாம் மார்க்கம் ஆண்டவனே. இப்படி என்னால் ஒட்டுமே செய்ய முடியாது. இந்த கிருதாயத்திலே அவனை அழிக்க முடியாது.
நான் அடுத்த பிறவி துரோபதி யுகத்திலே கர்ணனாக அவதரித்து அதன் பிறகு கர்ணனாக அவதரித்து அவனை நான் சூர சமாரம் செய்கிறேன். ஆண்டவா இப்படி சொன்னால் யாருடைய நிலை என்ன ஆவது? கொஞ்சமா யோசித்து பாருங்க ஆண்டவா. இதோ பார், என்னுடைய தாயின் காதில் இருந்த அந்த குண்டலத்தை அறுத்து விட்டான் அந்த கொடிவன். அதோடு மட்டுமல்லாமல் என் கிழக்கிலே இருந்த வஜ்ராயத்தையும் பிடிங்கி சென்று விட்டான். ஆண்டவா நீங்கள் தான் எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும். காக்க வேண்டும் என்றால் இந்த பிறவிலே முடியாது. ஆனால் அழைக்கின்றேன், அடுத்த பிறவிலே அழைக்கின்றேன். அதுவரை பொறுமையாக இருங்கள். அப்படியாகட்ட ஆண்டவா. ஆகட்டும், சென்று வா. பாரலா பணியு சக்தி பைரவி ¡Gracias!
நரகாசுரன் விழுந்து விட்டான் சுவாமி, நரகாசுரன் விழுந்து விட்டான்.
அன்று நீ கொடுத்தாய வரம் நான் கொடுத்த வரம் அன்று. இப்பொழுது யாராலும் அவன் வரணும் அடையக்கூடாது. ஆனால் உன்னுடைய தாயார் தான் அவன் இறக்க வேண்டும் என்ற வரத்தை கொடுத்தேன். அப்படித்தான் இப்பொழுது நாம் உருவாரி இருக்கின்றோம். அப்படி உருவாரிய நாமல் இப்பொழுது என்னவன் இப்பொழுது லட்சுமி நாராயண அகசவேதமாக பண்ணியிருக்கோம். நிறைவேற்றிருக்கிறேன் ராஜா. மகனே மகனே